ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய அந்த இறை வார்த்தைகள், ஞானம் மிகுந்த பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஞானம் ஒளி மிகுந்ததாக இருக்கிறது. அந்த ஒளி மிகுந்த ஞானத்தை கொண்டு இறை திட்டங்களை நாம் அறிய முடியும் என்று நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் அதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஞானத்தை பெற முடியாதபடி நம்மை ஒரு மடமைக்குள் வைக்கிற ஒரு நிலை பாவ நிலை, அதற்காக மனமுருகி மன்றாடுவோம். முதல் வாசகம். ஞானத்தை தேடுவோர் அதை கண்டடைவர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 12-16 முடிய. ஞானம் ஒளிமிக்கது, மங்காதது. அதன்பால் அன்பு கூறுவோர் அதை எளிதில் கண்டு கொள்வர். அதை தேடுவோர் கண்டடைவர். தன்னை நாடுவோருக்கு அது தன்னையே விரைந்து வெளிப்படுத்தும். வைகரையில் அதை தேடுவோர் தளர்ச்சியடைய மாட்டார்கள், ஏனெனில் தம் கதவு அருகில் அது அமர்ந்திருப்பதை அவர்கள் காண்பார்கள். அதன் மீது மனத்தை செலுத்துவதே ஞானத்தின் நிறைவு. அதன் பொருட்டு விழிப்பாயிருப்போர் கவலையிலிருந்து விரைவில் விடுபடுவர். தனக்கு தகுதியுள்ளவர்களை ஞானம் தேடி செல்கிறது. அவர்களுடைய வழியில் கனிவுடன் தன்னையே காட்டுகிறது. அவர்களின் ஒவ்வொரு நினைவிலும் அது அவர்களை எதிர்கொள்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
கொண்டுள்ளது, என்னுயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே 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 கடவுளே. இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 13-18 முடிய. சகோதர சகோதரிகளை, இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல் நீங்களும் துயருறக்கூடாது. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் உங்களுக்கு கூறுவது இதுவே, ஆண்டவர் வரும்வரை உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் இறந்தோரை முந்திவிட மாட்டோம். கட்டளை பிறக்க, தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க, கடவுளுடைய எக்காலம் முழங்க, ஆண்டவர் வாணி நின்று இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவர். பின்னர் உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்து கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ளச் செல்வோம். இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம். எனவே இவ்வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 1-13 வரை. இயேசு தம் சீடர்களுக்கு சொன்ன உவமையாவது, விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதிவுடையவர்கள். அறிவிலிகள் 5 பேரும் தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலந்தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லோரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள் வாக்கு. Thank you.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளினுடைய வாசகத்தை ஏற்கனவே நாம் நற்கருணை ஆராதனையில் சிந்தித்திருக்கிறோம். மீண்டுமாய் ஒரு சில அடையாளத்தை மட்டும் நாம் சொல்லிவிட்டு திருப்பலிக்குள் கடந்து செல்ல போகிறோம். மூன்று காரியம் நமக்கு தேவையானதாக இருக்கிற முதல்ல என்ன வேணும்னா, மீட்பு வேணும் நமக்கு. இறந்தவங்களுடைய மாதத்தில் நம்ம எதை குறித்து நம்ம சிந்திக்கிறோம்னா, மீட்பு. இசையா 44:24 ஆண்டவர் சொல்கிறாரு, கருப்பையில் உன்னை உருவாக்கிய உன் மீட்பரான ஆண்டவர் நாமே. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த இடத்துலையே, கருப்பையில் உன்னை உருவாக்கிய தாயினுடைய கருவில் நாமெல்லாம் உருவாகலை. தாய் தந்தை உட்கார்ந்து மெக்கானிசத்தை பயன்படுத்தி உருவாக்கலை. நம்மளுடைய உடலினுடைய அழைப்பின்படி நம்ம ஒன்று சேர்கிறோம், ஆணும் பெண்ணும் தாயும் தந்தையும். அங்கே ஒரு அற்புதம் நடக்கிற, அந்த அற்புதத்தை தாயும் தந்தையும் பெருமையாக நம்ம பேசிக்கலாம். ஆனால் உண்மையாக அந்த படைப்பினுடைய சொந்தக்காரர் கடவுளாக இருக்கிறார். அதுதான் சொல்கிறாரு, கருப்பையில் உன்னை உருவாக்கியது நான் தான், உன்னைய கடைசி நேரத்தில் மீட்க போகிறது நான் தான். ஆண்டவருடைய வார்த்தையாக தான், கருப்பையில் உன்னை உருவாக்கிய உன் மீட்பராகிய ஆண்டவர் நான்மே. அப்போ இந்த மீட்புங்கிறத நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் நம்ம எல்லாரும் போராடிட்டு இருக்கிறோம். கோயிலுக்கு போகிறோம், நன்மை செய்கிறோம், பாவம் செய்யக்கூடாதுன்னு நம்ம வாழணும்னு நினைக்கிறோம், பாவம் செஞ்சிட்டா மன்னிப்பு கேட்குறோம். இதனுடைய எல்லாத்தினுடைய மையமும் எங்கே இருக்குன்னா, நாம் மோட்சத்துக்கு போகணும். நம்மளுடைய மொழியில் சொல்லணும்னா மோட்சத்துக்கு போகணும். மோட்சத்திற்கு போகணுங்கிறத தான் இந்த வார்த்தை, மீட்பு அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறார். இயேசுவே மீட்பர் அப்படின்னா இயேசு மீட்பளிக்கிறார். இப்போ இரண்டாவது வாசகம், மீட்புங்கிறத நம்ம முதல்ல பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். அப்போ அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளணும்னா இன்னொன்று நீங்கள் பெற்று வச்சுருக்கணும், அதுதான் ரெண்டாவது வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். பவுலடியார் அவருடைய கடிதத்தில் அதுதான் சொல்கிறாரு, இறந்தோரை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம், எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல நீ கலங்கி தவிக்க தேவையில்லை, இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். அப்போ இயேசுவோடு இணைந்த நிலைன்னா எப்போ, எல்லா நேரத்திலும், துன்பத்திலும் இன்பத்திலும். கூட்டுக்காரரை விட்டுட்டு போயிடாத கூடாது இல்லையா, அதுக்கு தானே வார்த்தை பாடெல்லாம் கொடுக்குறீங்க. வார்த்தை பாடு கொடுத்துட்டு வீட்டுக்காரரை விட்டுட்டு போயிட்டா வார்த்தையை நீங்கள் உடைக்கிறீங்கன்னு அர்த்தம். மனைவியை விட்டுட்டு போயிட்டா வார்த்தையை அவர் உடைக்கிறாருன்னு அர்த்தம். கடவுளை விட்டு இணைந்து நிலையில் இருக்கணும், கடவுளை விட்டு விலகி போகக்கூடாது. சில நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே துன்பம் வரும், துன்பம் வந்த உடனேயும் கடவுளை விட்டு என்ன செய்வாங்க, நிறைய பேர் வெளியில் போயிடுவாங்க. அப்படி போயிடக்கூடாது. என்ன நேர்ந்தாலும் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், நல்லது நடக்கும்போது அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட, ஆண்டவர் தான் எனக்கு வேலை கொடுத்தாரு, ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு, ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஆசீர்வாதமான குழந்தை, ஆண்டவர் தான் எனக்கு நல்ல மனைவி கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல கணவனை கொடுத்தாருன்னு இந்த மாதிரி வார்த்தை வரவே வராது. ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு தொழில் இன்னைக்கு கொடுத்து, நல்ல எனக்கு கையில் காசு இல்லாமல் இருந்தேன், கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு எனக்கு நல்ல இது கொடுத்தார், இந்த மாதிரி வார்த்தை பேசவே மாட்டோம் நம்மெல்லாம். ஆண்டவர் தான் இதை செய்தார்னு ஒரு நிறைய தடவை நம்ம பேசுறதில்லை. நான் போனேன் எனக்கு வேலை கிடைச்சிச்சு, நான் கல்யாணம் பண்ணினேன், நான் பொண்ணு பார்த்தேன், நான் புருஷ நான் இப்போ கணவனை பார்த்தேன், என்னுடைய பையனை பார்த்தேன், கட்டிக்கிட்டேன், நான் கல்யாணம் பண்ணேன். நம்முடைய வார்த்தையெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் வீட்டில் ஒரு சாவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இறப்பு, ஏன் ஆண்டவர் என் பொண்டாட்டி, ஐயோ, கல்லெல்லாம் எடுக்கப்படாது, யாரும் எந்த ஆயுதங்களும் பிரவேசிக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே யாராவது இறந்துட்டோம்னா, உடனே இறந்துட்டாங்கன்னா உடனே நம்ம என்ன செய்கிறோம், பழிபாவத்தெல்லாம் கடவுள் மேலே வச்சுருவோம். ஏன் ஆண்டவர் என் பொண்டாட்டியை கொன்று விட்டார், ஆண்டவர் என் புருஷனை ஏன் இப்படி சடக்குன்னு எடுத்துக்கிட்டார், ஆண்டவர் என் பிள்ளைய ஏன் இப்படி முடிச்சு விட்டுட்டார். என்னமோ ஆண்டவர் கொல்றதுக்காக கத்தியை வச்சுக்கிட்டே நின்னது போலையும் பாருங்கள். நல்லா யோசிச்சு பார்த்துங்க, நிறைய பேருடைய வாயிலேருந்து இப்படி தான் வரும். துன்பம் வருகிற போதும் நீ ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இருக்கிறியா, ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார், நன்மை செய்வார். உடனே இறந்து போனவங்களை எழுப்பி லாசர் மாதிரி கையில் கொண்டு வந்து வைக்க மாட்டார், அந்த மாதிரியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இறந்துட்டாங்களா, ஓகே, ஆண்டவர் விட்டு விலகிடக்கூடாது. அதுதான் மார்த்தா மாரியா ரெண்டு பேரும் சகோதரன் இறந்துட்டான், நீங்கள் இருந்திருந்தா நடந்திருக்காது ஆண்டவர், இப்போ கூட நீங்கள் நினச்சா எல்லாரும் செய்யலாமே. பாருங்கள், அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. இயேசுவை போயிட்டு உனக்கு நாலு நாளாச்சு செய்தி சொல்லிவிட்டு நீ வரவே இல்லையே, திட்டலை. அப்போ இணைந்து இருக்கிறாங்க. மரியாள்
மகனோடு இணைந்திருந்தாங்க. திரு தூதர்கள் ஆண்டவரோடு இணைந்திருந்தாங்க இறுதி வரைக்கும். அதனால தான் கடவுள் அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். இப்போது முதல்ல மீட்பு நமக்கு பெறணும். மீட்பை பெறணும்னா நீங்கள் இயேசுவோடு இணைந்திருக்கணும். இயேசுவோடு இணைந்திருக்கிறது அடுத்த கட்டம்னா நீங்கள் அதை தேடணும், அது ஞானமாய் உங்களுக்கு வெளிப்படும். அப்போ ஞானத்தோடு நீங்கள் இணைந்திருக்கணும். ஞானம் எங்கே வருது? கடவுளோடு இணைந்திருக்கிற அந்த பயத்தில் அச்சத்தில் கடவுளை நம்பி செயல்படுற விதத்தில் அது வெளிப்படும். அதுதான் முதல் வாசகம் சொல்லுது. இப்போ ஞானத்தோடு இணைந்திருப்பது ஆண்டவர் அந்த ஞானம் எப்படி கிடைக்கும் ஃபாதர்? அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். நற்கருணை ஆராதனையில் சட்டங்களை கடைபிடிங்க. பவுலடியார் சொல்கிறாரு, சட்டம் அது ஒரு சாபம் அப்படி சொல்கிறாரு. சட்டத்தையே கடைபிடிக்காதவன் அதுக்கு மேலே போக முடியாது. அதனால் முதல் படி சட்டம், சட்டத்தின்படி செயல்பட்டுட்டு அடுத்த கட்டமாக நம்ம எங்கே போகணுன்னா அன்பினால் உந்தப்பட்டவர்களாக அந்த காரியங்களை செய்யணும். இதுதான் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகள் செய்கிற காரியம். அதை செய்கிற போது ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஞானத்தை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும்? இயேசுவோட இணைந்திருக்க முடியும். இயேசுவோட இணைந்த நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மீட்பு கிடைக்கும். அதில் ஒரு சந்தேகமும் வர தேவையில்லை. ஆண்டவரோட இணைந்திருக்க இந்த பலியில் நாமும் இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.